நெல்லைப்பாளை பெல் மருத்துவமனை பின்புறம் சக்தி நகர் ஷாலோம் முதியோர் இல்லத்தில் திருநெல்வேலி டான் சிட்டி லயன் சங்கம் சார்பாக அன்னை தெரசா ஜெயந்தி விழா நடைபெற்றது. லயன் சங்க தலைவர் லயன் சாத்ரா கோயில்தாஸ் தங்கராஜ் தலைமையேற்று துவக்க உரை நிகழ்த்தினார். பட்டய தலைவர் லயன் ஜானகிராம் அந்தோணி, வட்டார தலைவர் ஜனதா லயன் அட்வொகேட் எம் சி ராஜன் முன்னிலை வகித்தனர். தேசிய நல்லாசிரியர் செயலாளர் லயன் எஸ் பொன்ராஜ் அனைவரையும் வரவேற்றார். செயலாளர் லயன் ஆர் ராஜன் விடுதி முதியோர் 30 பேருக்கு சிறப்பு உணவு வழங்கினார். கவிஞர் லயன் முத்துவேல் அன்னை தெரசா பற்றி சிறப்புரையாற்றினார். விழாவில் சங்க இதழாசிரியர் கதிரேசன், இயக்குனர் லயன் லாரன்ஸ், லயன் ஜவஹர்துரை, லயன் சாமுவேல் பாக்கியராஜன், லயன் குளோரி, லயன் வசந்தா, லயன் செல்வராணி ஆகியோர் பங்கு பெற்றனர். சங்க பொருளாளர் லயன் பீட்டர் பொன்னையா நன்றி கூறினார். ஏற்பாடுகளை விடுதி கண்காணிப்பாளர் ஜெயபால் செய்திருந்தார். உங்களுக்கு ஒரு சின்ன நலத்திட்ட உதவி செய்திருப்போம். அன்னை தெரசா பற்றி சொல்லி தலைவராக இருந்து மிக சிறப்பாக அவர்கள் சமூக சேவை செய்திருக்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய கிருபையினாலே அவர்களுடைய சமூக சேவையை பாராட்டி அரசினுடைய திட்டப்படி அவர்கள் கல்வியிலே உயர்கல்வி பெற்றிருப்பதன் அடிப்படையில் இப்பொழுது கத்தீட்ரல் மேல்நிலை பள்ளியிலே அவர்களை முதுநிலை ஆசிரியராக, பொருளாதார ஆசிரியராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ரெண்டு ஆட்சி தான் இருக்கு. இருந்தாலும் சார், உலகம் முழுவதுமாக கருணை என்றால் என்ன? ஏழைகளை இன்னமாக சிறப்பிக்க வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அன்னை தெரசா அவர்கள். இந்த இனிய விழாவிலே திருநெல்வேலி டான் சிட்டி அறிமுக சங்கத்தினுடைய எல்லா பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இதை சிறப்பாக இந்த இல்லத்திலே இந்த மக்களோடு உங்களோடு கொண்டாடுகின்ற அடிப்படையில் தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்ச்சியை இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சங்கத்தினுடைய தலைவர் எங்களது இந்து ஆசிரியர் லயன் சாத்ரா கோயில்தாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில நம்மோடு மக்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டதாக எண்ணிக்கிறாங்க. இது எப்படின்னா, அப்பை வந்து அழகாக ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, நெல்லுக்கு இறைத்தனி வாய்க்கால் வடிந்தோடி உள்ளுக்கும் ஆங்கே பொசியுமா பொன்னுடையில் நல்லார் ஒருவர் உலரே அவர் கொடுத்து எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பை நல்வழியில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நல்லவர்கள் ஒரு ஆள் இருந்தால் போதும், அவங்களுக்காக ஒவ்வொருத்தர் மழை பெய்யிட்டே இருக்கும். எல்லாரும் நல்லவங்க இருக்கணும் அவசியம் இல்லை, ஒரு ஆள் நல்லவங்க இருந்தால் போதும் அப்படின்னு. அதுக்கு ரொம்ப உதாரணம் இருந்தாங்க அன்னை தெரசா அவங்க. உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.